வெல்கம் டு ஏஎம் கியூரியாசிட்டி. ஏஎம் கியூரியாசிட்டியில் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஹிஸ்ட்ரியில் நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பெரிமெண்ட், யூனிவர்ஸ் 25 அப்படிங்கிற எக்ஸ்பெரிமெண்ட்டை பற்றியும், அதில் வந்த அவுட்கம்ஸ், அதிலிருந்து அந்த சயின்டிஸ்ட் கண்டுபிடித்த விஷயங்களை பற்றியும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். யூனிவர்ஸ் 25 அப்படிங்கிற இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நடத்தினது யாருன்னா, ஜான் பி கேன்ஹோல் அப்படிங்கிற ஒரு அமெரிக்கன் சயின்டிஸ்ட். இவர் இந்த எந்த வருஷத்தில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை நடத்தினார்னா 1954. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டை எப்படி நடத்தினார்னா, ஒரு பெரிய ரெக்டாங்குலர் செட்டப் மாதிரி வச்சு அதுக்குள்ளே ரேட்ஸ்லாம் தங்குற மாதிரி நிறைய ட்ரேஸும் அடுக்கி வச்சார். அதுக்கப்புறம் அதுக்குள்ளே பல ஜோடி எலிகளை உள்ளே விட்டுட்டு அந்த எலிகளுக்கெல்லாம் அன்லிமிட்டட் ஆக்சஸ் டு ஃபுட் அண்ட் வாட்டர் கொடுத்தாரு. அதாவது அந்த எலிகளுக்கு எப்போவுமே 24 மணி நேரமும் அங்கே சாப்பாடும் தண்ணியும் இருந்துக்கிட்டே இருக்கும். அந்த எலிகள் எப்போ வேணாலும் அதுக்கு தேவையானப்போ எவ்வளோ வேணாலும் போய் சாப்பிடலாம், அந்த மாதிரியான ஒரு செட்டப் பண்ணி வச்சார். அதே மாதிரி அந்த எலிகளுக்கு ப்ரெடேட்டர்ஸ், அதாவது பூனைகளோ ஆந்தைகளோ எதுவுமே வராதவண்ணம் ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுருந்தாரு. அதே மாதிரி அதுங்களுக்குள்ள நோய்கள் எதுவும் வந்துடக்கூடாதுன்னு அதுக்கும் ஏற்ற மாதிரியும் தடுப்பூசிகள்லாம் கொடுத்து அதை சரி பண்ணி வச்சுருந்தாரு. ஆக மொத்தம் எப்படின்னா, அந்த எலிகள் இயற்கையாக சாகிறதை தவிர சாகிறதுக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னும், அதே மாதிரி அந்த எலிகளுக்கு வாழணும்னு ஒரு அவசியம் இல்லை. அதாவது இப்போ ஒருவேளை அந்த எலிகள் சாதாரண சாலைகளில் வாழும்போது ஒரு பூனை துரத்தும் போது ஓடணும் அப்படிங்கிற ஒரு சென்ஸ் இருக்கும். அதே மாதிரி பசிக்கும் போது நம்ம எங்கே இறைய தேட அப்படின்னு ஒரு சென்ஸ் இருக்கும். ஆனால் இங்கே ரெண்டுமே தேவையில்லை, அது எப்போவுமே ப்ரொடெக்டடாக இருக்கும், எப்போ பசிக்குதோ போய் சாப்பிட்டுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் இந்த மாதிரியான எலிகளை உள்ளே விட்டார். அந்த ரேட்ஸும் நல்லா வாழ்ந்துட்டு இருந்தது. அது ப்ரீட் பண்ணி அது இன்னும் அதிகமாகவே ஆகிட்டு இருந்தது. எந்த அளவுக்குன்னா, 60 நாள்களில் அங்கே இருந்த ரேட்ஸ் எல்லாமே டபுள் ஆச்சு. அதாவது இப்போ எக்ஸாம்பிள், அங்கே 100 எலிகள் இருந்ததுன்னா 60 நாளில் 200 மாறிச்சு, அடுத்த 60 நாளில் 400, அடுத்த 60 நாளில் 800. இந்த மாதிரியான டிராஸ்டிக்காக எக்ஸ்போனன்ஷியலாக பயங்கரமாக அங்கே இருந்த ரேட்ஸோடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது. இந்த மாதிரி அங்கே இருந்த ரேட்ஸோடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அவரும் ஃபுட் அண்ட் வாட்டர் கரெக்டாக வைக்கிறாரு. அங்கே நேச்சுரலாக இறந்து போன ரேட்ஸையும் அப்பப்போ வெளியே டிஸ்போஸ் பண்ணிடுறாரு. எல்லாம் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருக்காரு அவர். இது எந்தெந்த ரேட்ஸ் அப்படிங்கிற கணக்கு தெரிந்ததுக்காகவும் ஒவ்வொன்றையும் சில கலர்ஸை யூஸ் பண்ணி மார்க் பண்ணியும் வைக்கிறாரு. பெர்ஃபெக்டாக அவருடைய ரிசர்ச்சை பண்ணிக்கிட்டே இருக்காரு. இப்படி அந்த ரிசர்ச் நடந்துக்கிட்டே இருக்குது. அந்த ரேட்ஸுடைய நம்பர் ரொம்ப அதிகமானனால அங்கேருந்த ரேட்ஸுக்கு அதுக்கான ஸ்பேஸ் அங்கே கிடைக்கிறதே இல்லை. அதாவது அதுக்கான வாழும் இடம் வந்து அதுக்குன்னு தேவைப்படுற இடம் அங்கே கிடைக்கிறதில்ல. ஆனால் மற்றது எல்லாமே கிடைக்கிது. ஃபுட்டு, ஷெல்டராக இருக்கட்டும், ப்ரொடெக்ஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் அதுக்கு தேவையான அந்த வாழ்கிற ஸ்பேஸ் வந்து அதுக்கு இல்லாமல் போகும். அப்போது அவர் என்ன விஷயத்தை நோட்டீஸ் பண்ணுறாருன்னா, அதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அங்கே பிறக்கிற குட்டிகள், அதாவது அந்த ஃபீமேல் போடுற குட்டிகள் எல்லாமே இறந்து பிறக்க ஆரம்பிக்குது. அதே மாதிரி மேல்ஸ் எல்லாமே, அல்ஃபா மேல்ஸ்ன்னு சொல்கிறாங்க, ஒரு சின்ன கூட்டத்துக்கு தலைவனாக ஒரு மேல் மாதிரி இருக்கும், அந்த மேல் ரேட்ஸ் எல்லாமே அதுங்களுக்குள்ளேயே சண்டை போட ஆரம்பிக்குது. அது வரைக்கும் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்த ரேட்ஸுடைய நம்பர் அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிளான நிலைமைக்கு வருது. அதாவது அதுக்கப்புறம் எந்த குட்டிகளும் பிறக்கலை. அதே மாதிரி அங்கே எத்தனை குட்டிகள் பிறக்குதோ அதுக்கும் இறந்து போனதுங்களுக்கும் ஈக்குவலாக டேலி ஆகிறதுனால அந்த க்ரோத் அப்படியே ஸ்டாப் ஆகி ஒரு ஸ்டேபிள் லைனாக ஆரம்பிச்சுது. ஜான் பி கால்ஹோனுக்கு இது ரொம்பவே ஆச்சரியமாக இருந்தது. வாவ், நேச்சரில் இப்படியா நடக்கும்? ஒருவேளை ஒரு ஆர்கானிசம்ஸ் அதிகமாக ஆகிட்டே இருந்தது தான், அதுவே அதோடைய பெர்த் அண்ட் டெத் ரேட் வந்து ஈக்குவலாகி இந்த மாதிரியான ஸ்டேபிள் நிலைமைக்கு வந்துடும் போல அப்படின்னு அவர் நினச்சிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று நடந்தது. முதல்ல அந்த ரேட்ஸுடைய நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்தது, அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேபிள் பாயிண்ட்டுக்கு வந்தது. ஆனால் இப்போ என்ன ஆக ஆரம்பிச்சதுன்னா, அந்த ரேட்ஸுடைய நம்பர்ஸ் டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சிட்டு, அது எதுனாலன்னா, அந்த ஃபீமேல்ஸ் போடுற குட்டிகளில் 96% எல்லாமே இறந்து தான் பிறந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த மேல்ஸ்லாம் அதுங்களுக்குள்ளேயே பயங்கரமாக சண்டை போட ஆரம்பிச்சிது. ஃபஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னா, அந்த சண்டைகள் வந்து வெறும் கொலை மட்டும் பண்ணுது. ஆனால் இப்போ அப்படின்னா இன்னொரு மேலே கொலை பண்ணி அதை சாப்பிடக்கூட ஆரம்பிச்சிட்டு, அதாவது கேனிபலிசம் அப்படிங்கிறது அந்த ரேட்ஸுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டு. இதை விட கொடுமையான விஷயம் என்னதுன்னா, 96% குட்டிகள் வந்து இறந்து தான் பிறந்ததுன்னு நான் சொன்னேன். மிச்சம் இருக்கிற 4% குட்டிகள் இருக்குல்ல, அந்த குட்டிகளை அதனுடைய அம்மாவே அந்த குட்டிகளை சாப்பிட ஆரம்பிச்சிட்டு. ஜான் பி கேன்ஹோலுக்கு இது ரொம்பவே ஆச்சரியத்தை கொடுத்தது. இந்த மாதிரியான ஒரு சம்பவம் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டில் நடந்த உடனே இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து ஒரு வேர்ல்டு வைட் அட்டென்ஷன் கிடைச்சது இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட் வந்து 1972 நிறைவடைந்துட்டு, அது எதனாலனா, அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பாக்ஸ்குள்ளே வாழ்ந்த கடைசி எலியும் 1972 செத்து போயிட்டு. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்புறம் மனித இனத்துக்கே ஒரு பயம் வந்துட்டு, நம்மளும் இப்படி அளவுக்கு அதிகமாக எக்ஸ்போனென்ஷியலாக, நம்மளும் அந்த மாதிரி தான், நம்மளுக்கு அன்லிமிட்டட் ஃபுட்டாக இருக்கட்டும்,
வாட்டராக இருக்கட்டும் மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புளுக்கு கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கும் ஒரு ப்ரொடெக்டடான என்விரான்மெண்ட்டை நம்மளே கிரியேட் பண்ணியிருக்கோம். நமக்குன்னு ப்ரெடேட்டர்ஸ் எதுவுமே இல்லை. அப்படி ஒரு கம்ஃபர்டான என்விரான்மெண்ட்டில் நம்ம வாழ்கிறனால நம்மளுடைய நம்பரும் இப்படி இன்க்ரீஸ் ஆகி நம்மளும் அழிந்து போவோம் அப்படிங்கிற ஒரு பயம் ஹியூமன் சொசைட்டிக்கு வர ஆரம்பிச்சிது. ஈவன் இந்தியா சைனா இந்த மாதிரியான கண்ட்ரீஸில் இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கு அப்புறம் அவங்களுடைய பாப்புலேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெஷர்ஸையும் எடுக்க ஆரம்பித்தாங்க. இந்த எக்ஸ்பிரிமெண்ட்டுக்கும் சில சயின்டிஸ்ட் இதை ஆதரித்தாங்க. சில பேர் இல்லை இப்படி மனிதனத்திற்கு இப்படி நடக்காது, ஏன்னா மனுஷங்க வந்து அவங்களுக்கு அதிகமான மென்டல் மெச்சூரிட்டி இருக்கிறதுனால இந்த மாதிரியான விஷயங்கள் மனுஷங்களுக்கு நடக்காது அப்படின்னு சொன்னாலும், இன்னொரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னா ஒருவேளை இயற்கையே மனிதர்களை கண்ட்ரோல் பண்ணலாம், அதாவது ஒரு ஸ்பீஷியஸ் பர்டிகுலர் ஸ்பீஷியஸோடைய பாப்புலேஷன் அளவுக்கு அதிகமாக எக்ஸ்போனென்ஷியலாக இன்க்ரீஸ் ஆகும்போது நேச்சரே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக பல வழிகளை தேடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் என்ன தான் இந்த உலகத்திலே ஒரு இன்டெலிஜென்ட்டான ஸ்பீஷியஸாக இருந்தும் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜின்னு பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தாலும் இன்னும் கண்ணுக்கு தெரியாத ஒரு நோயினால் பல லட்சம் பேர் மனிதனத்தில் இறந்து போகிறாங்க. இது இயற்கை மனிதர்களுடைய பாப்புலேஷனை ஒரு ஸ்டேபிளாக வைக்கிறதுக்காக செய்கிற ஒரு விஷயமாக கூட இருக்கலாம். நம்மளால் கற்பனை கூட பண்ண முடியாத அளவுக்கு பல ஆச்சரியங்களை உள்ளடக்கியது தான் இந்த உலகம். அந்த உலகத்தை மதித்து வாழ்வோம், சந்தோஷமாக வாழ்வோம். Thank you.